12 வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதை பற்றி முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வைரஸ் பரவல் காரணமா கடந்த மார்ச் மாதத்துல இருந்தே நாடு முழுவதும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஊரடங்கு. பொதுமக்களோட வாழ்வாதாரம், மாணவர்களோட கல்வி கடுமையா பாதிக்கிற காரணத்தாலதான் அடுத்தடுத்து ஊரடங்கு தளர்வுகள் வந்து அறிவிக்கப்பட்டதால் மக்கள் எல்லாரும் சகஜ நிலைக்கு திரும்பினாங்க. இது காரணமா கொரோனா பரவல் மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கொரோனாவோட இரண்டாம் அலை பாதிப்பு ஆரம்பிச்சிருக்கனால மறுபடியும் ஊரடங்கு பிறப்பிக்கப்படுமோ என்று பல பேருக்கும் சந்தேகம் எழுந்திருக்கு. இந்த நிலையில வரும் மே மாதம் தமிழகத்தில் 12 வகுப்பு மாணவர்களுக்கு நடக்க இருக்கு பொது தேர்வு. இந்த தேர்வு நடைபெறுமா நடைபெறாதா அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்திருக்கு. கொரோனா வைரஸ் பாதிப்பு தொடர்ந்து அதிகரிச்சு வரதுனால மாணவர்களோட நலனு கருத்துல வச்சு 12 வகுப்பு பொது தேர்வுகள் தள்ளி போகலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில இன்று இது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோட ஆலோசனை நடத்தினாரு. அப்ப இது பற்றி விவாதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா 12 வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கா. ஆனா மொழிப்பாட தேர்வு மட்டுமே மே 3 தேதியில இருந்து 31 தேதி நடைபெறும் என தேர்வுத்துறை இயக்குநரகம் தெரிவிச்சிருக்காங்க. திட்டமிட்டபடி 12 வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு நடத்தப்படும் என்று சொல்றாங்க. இது சமூக இடைவெளியுடனும் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளுடனும் நடத்தப்படும் என அந்த அறிவிப்புல தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பல இடங்கள்ல தொற்றோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வர்றதுனால மாணவர்களுக்கெல்லாம் விடுமுறை வேணும் அப்படின்னு ஆசிரியர்கள் எல்லாம் ஒரு கோரிக்கை வச்சாங்க. மாணவர்களோட நலன் ரொம்பவே முக்கியம், அதனால அவங்களுக்கு விடுமுறை கொடுங்க. தேர்வுக்கு வந்து அவங்க தயாராகி வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல மாணவர்களுக்கும் நலன் ரொம்பவே முக்கியம், அவங்களுடைய நலனை வந்து பாதுகாக்கிற வகையில விடுமுறை வேண்டும்னு ஆசிரியர்கள் ஏற்கனவே கோரிக்கை வச்சிருந்தாங்க. மாணவர்களுக்கு இப்ப பொது தேர்வு நெருங்கி வர நிலையில எல்லாரும் பொது தேர்வுக்கு தயாராகி வராங்க. இருந்தாலும் இப்ப கொரோனா தொற்றோட பாதிப்பு அதிக அளவுல பரவி வர்றதுனால பல கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் பொது தேர்வு நடத்தப்படுமா, மாணவர்களோட நலனுக்காக இந்த பொது தேர்வு தள்ளி வைக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. ஏற்கனவே 10, 11, 9 வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் இந்த தேர்வுல வந்து ரத்து செய்யப்பட்டு அவங்களுக்கெல்லாம் தேர்வு இல்லாம இப்ப வகுப்புகள் நடைபெறாதுன்னு சொல்லியிருந்தாங்க. 12 வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் வகுப்புகள் நடைபெற்று வருது. இந்த நிலையில இப்ப தொற்றோட எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. பொது தேர்வு மாணவர்கள் எல்லாம் பொது தேர்வுக்கு தயாராகி வரீங்களா, இல்ல உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கா, இதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. மேலும் இதே போல உங்களுக்கு பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.